செய்திகள் தொடர்கின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் கரூர் மாவட்டம் பாலவிடுதி கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற மோசடி புகார் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் பாலவிடுதி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகள் இல்லாதவர்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு லட்சக்கணக்கில் கடன் வழங்கி தள்ளுபடி செய்யப்பட்டது என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக கூட்டுறவு சங்கத்தின் தலைவரும் கடவுர் ஊராட்சி ஒன்றிய தலைவருமான செல்வராஜ் மற்றும் கூட்டுறவு சங்க செயலாளர் மாரிமுத்து ஆகியோர் 4 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடியில் ஈடுபட்டதாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகளும் மோசடி குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக விசாரிக்க மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் குழு அமைத்து உத்தரவிட்டார். அதன்படி மாவட்ட இணைப்பதிவாளர் தலைமையிலான குழுவினர் பாலவிடுதி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் உள்ள ஆவணங்களை எடுத்து வந்து ஆய்வு மேற்கொண்டனர். இதனிடையே கடவுர் ஊராட்சி ஒன்றிய தலைவரான செல்வராஜ் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது.